हेलो फ्रेंड्स இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நாம இன்டக்ஷன் டைப் ஓவர் கரண்ட் ரிலேனா என்னது அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அதோட வர்க்கிங்னா அதோட அப்ளிகேஷன் அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ரிலேனா என்னன்னு வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்க செக் பண்ணிட்டு கூட இந்த வீடியோவை பார்க்கலாம் இந்த இன்டக்ஷன் டைப் நான் டைரக்ஷனல் ஓவர் கரண்ட் ரிலே பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணும் பார்த்தீங்கன்னா கரண்ட் எந்த டைரக்ஷனில் போனாலுமே இந்த ரிலே பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேட் ஆகும் இந்த இண்டக்ஷன் டைப் நான் டைரக்ஷனல் ஓவர் கரண்ட் ரிலேயோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னா இது ஒரு ஏசி எனர்ஜி மீட்டர் போல தான் இருக்கும் ஒரு ஏசி எனர்ஜி மீட்டர் உள்ள பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே போல தான் இந்த ரிலேயோட கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து அப்படியே தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு எலக்ட்ரோ மேக்னெட் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க ரெண்டு எலக்ட்ரோ மேக்னெட்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் பிஸ்க் பார்த்தீங்கன்னா வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த அலுமினியம் பிஸ்கை வந்து எங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்பிண்டில்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பிண்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்பிண்டில் தான் பார்த்தீங்கன்னா வந்து மூவிங் கான்டாக்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ இதில் ரெண்டு மேக்னெட் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா அப்பர் எலக்ட்ரோ மேக்னெட் இன்னொன்று லோயர் எலக்ட்ரோ மேக்னெட் அப்பர் எலக்ட்ரோ மேக்னெட் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி அப்புறம் செகண்டரி போன்ற ரெண்டு வைண்டிங் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ரைமரி வைண்டிங் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செகண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி எடுத்துகிட்டு போயிட்டு அதில் கனெக்ட் பண்ணுவாங்க இதில் அதிகமான டேப்பிங்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க எதுலேருந்துனா வந்து சிடிலேருந்து அதிகமான டேப்பிங்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க இந்த டேப்பிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளக் செட்டிங் பிரிட்ஜோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த ப்ளக் செட்டிங் பிரிட்ஜ் இருக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இந்த ரிலேவோடைய கரண்ட்டை நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்ற முடியும் எவ்வளோ கரண்ட் செட்டிங்கோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி இந்த ரிலேவை நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும் நம்மள்கிட்ட சொன்ன மாதிரி இதில் அப்பர் எலக்ட்ரோ மேக்னெட் இருக்குது அப்புறம் லோயர் எலக்ட்ரோ மேக்னெட் இருக்குது அப்பர் எலக்ட்ரோ மேக்னெட்டில் இருக்கக்கூடிய அந்த செகண்டரி வைண்டிங் பார்த்தீங்கன்னா லோயர் எலக்ட்ரோ மேக்னெட்டில் இருக்கக்கூடிய அந்த வைண்டிங்கோட சீரீஸில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இதனால் என்ன நடக்குன்னா ப்ரைமரி வைண்டிங்கில் ஏற்படக்கூடிய அந்த இண்டக்ஷனால் செகண்டரி வைண்டிங் பார்த்தீங்கன்னா எனர்ஜைஸ் ஆகும் இந்த அரேஞ்ச்மெண்ட்டால் அப்பர் மேக்னெட்டு அப்புறம் லோயர் மேக்னெட்டில் ஏற்படக்கூடிய அந்த ஃப்ளக்ஸுக்கு இடையில் ஒரு ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும் ரெண்டு ஃப்ளக்ஸுக்கு இடையில் ஏற்படும் அந்த இன்ட்ராக்ஷனால் அலுமினியம் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த டார்க்னால அந்த டிஸ்க்கு வந்து ரொட்டேட் ஆகும் இந்த டார்க்கை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரிங் ஆனது பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணும் இதுதான் வந்து இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ரிலேவோட பிரின்சிபல் அண்ட் ஆப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் இது ஒரு இண்டக்ஷன் மோட்டார் எப்படி வேலை செய்யுமோ அதே போல் தான் இந்த ரிலேவும் வந்து ஒர்க் பண்ணும் ஃபால்ட் ஏற்படும் போது அந்த சிடி வழியாக செல்லக்கூடிய கரண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் ஏன்னா நார்மல் கண்டிஷனில் போகிற கரண்ட்டை விட ஏதாவது ஒரு ஃபால்ட் ஏதாவது கிரியேட் ஆச்சுன்னா அந்த சிடி வழியாக போகிற கரண்ட் அதிகமாக இருக்கும் இதனால் ப்ரைமரி வைண்டிங்கில் தூண்டப்படக்கூடிய அந்த வோல்டேஜ் என்ன பண்ணால் அந்த லோயர் எலக்ட்ரோ மேக்னெட்டை நான் அது எனர்ஜைஸ் பண்ணும் இதனால் டிஸ்கில் ஒரு எடி கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆகும் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் எடி கரண்டால் ஏற்படக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷனால் ஒரு டார்க் உருவாகும் இந்த டார்க்கால் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வந்து ரொட்டேட் ஆகுது அந்த டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டிலோட நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கனால அந்த ஸ்பிண்டிலோட நம்ம மூவிங் கான்டாக்டை பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ அந்த டார்க்கால் அந்த டிஸ்க் சுற்றுது அந்த டிஸ்க்குனால அந்த ஸ்பிண்டில் மூலயமா அந்த மூவிங் கான்டாக்ட் என்ன ஆகுனா நகர்ந்து நகர்ந்து அங்கே இருக்கிற ஃபிக்ஸட் கான்டாக்டை ஷார்ட் பண்ணும் இந்த ஃபிக்ஸட் கான்டாக்டை ஷார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ட்ரிப் சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆகுது இந்த ட்ரிப் சர்க்கியூட் க்ளோஸ் ஆகுறதுனால நம்மளுக்கு இந்த ஃபால்ட்டி செக்ஷன்லேருந்து நம்ம இந்த சிஸ்டத்தை நம்ம இந்த ரிலே மூலயமா வச்சு ஐசோலேட் பண்ணுறோம் இதே இதோட ஆப்ரேஷன் இந்த ரிலேவோடைய அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பவர் ஜென்ரேஷன் சைட் சப்ஸ்டேஷன் சைட்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க எதுக்குன்னா ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஃபால்ட்டு கிரியேட் ஆகக்குள்ளையோ அப்படின்னா எர்த்து ஃபால்ட்டு கிரியேட் ஆகக்குள்ள இந்த ரிலே மூலயமா நம்ம அந்த ஃபால்ட்டி செக்ஷனை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஐசோலேட் பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா எர்த்து ஃபால்ட்டுக்கு மட்டும் தனியாக இந்த ரிலேவை பயன்படுத்தினாங்கன்னா இதை வந்து எர்த் லீக்கேஜ் ரிலேன்னு கூட சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ்